எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் வெந்து தனிந்தது காடு இந்த படத்தோட அப்டேட் வந்துட்டு நேற்று வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் எனக்கு என்னமோ இந்த அப்டேட்டை என்ஜாய் பண்ணுற மாதிரி யாருமே தெரியல. கிளிம்ஸுக்கெல்லாம் கூட வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட் இருந்தது, நிறைய வியூஸ் போயிருந்தது, பெரிய ரெக்கார்ட் பிரேக்லாம் பண்ணிச்சு. ஆனால் இந்த அப்டேட் வந்துட்டு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அப்டேட் இன்னும் கொடுக்கல, பட் கொடுக்க போகிறோன்னு ஒரு போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை கூட வந்துட்டு யாருமே ஒரு பெரிய அளவில் கொண்டாடின மாதிரி எனக்கு என்னமோ தெரியல. நேற்று நான் அப்டேட் கொடுத்தேன், கண்டினியூவாக நான் தான் அப்டேட் கொடுத்துட்ருக்குறேன். நேற்று வந்துட்டு இந்த படத்தை போஸ்டரை போட்டு நான் உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுத்தேன், அது யாருமே பெருசாக ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணவும் இல்லை, ஒரு சரியான வியூஸும் இல்லை, ஒரு கமெண்ட்ஸும் கிடையாது. என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒருவேளை மந்த் எண்டுங்கிறதுனால யாரும் வந்துட்டு ஆன்லைனில் வரலையா, யாருமே வந்துட்டு ஆக்டிவில் இல்லையா, இல்லை ஃபேன்ஸுக்கு வந்துட்டு எந்த தனித காடு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் ஒரு 4 மாதமாக போனதில் போர் அடித்து போச்சா என்னன்னு தெரியல. பயங்கர சோர்வாக இருக்கிறீங்க, கொஞ்ச நாளாகவே சோர்வாக தான் இருக்கிறீங்க, சரியான வியூஸ் அண்ட் லைக் கமெண்ட் எதுவுமே கிடையாது. என்ன அப்டேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு விஷயம் தோணுது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, மறக்குமா நெஞ்சம் அப்படிங்கிற ஒரு சாங் வந்து நம்ம ஆல்ரெடி கிளிம்ஸில் பார்த்துட்டோம். ஆனால் இந்த முறை அந்த பாட்டு இல்லாமல் வேறு ஏதாவது பாட்டு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் ஒன்று கிடைச்சிது எனக்கு. பட் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னா, எனக்கு அந்த பாட்டை ஃபுல்லாக கேட்கணும். மறக்குமா நெஞ்சம் அப்படிங்கிற சாங் வந்துட்டு ஃபுல்லாக கேட்கணும், ஏன்னா நம்ம தாமரையோட லிரிக் அது. ஸோ அந்த பாட்டை முழுசாக கேட்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. வேறு ஒரு பாட்டாக இருந்தாலும் சந்தோஷம்தான். என்ன ஒன்று, இந்த பாட்டை கேட்கும்போது கேட்ட பாட்டு, அதனால் வந்துட்டு ஒரு புது பாட்டு அப்படிங்கும்போது நம்ம முதல் முறை அக்செப்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி இருக்கும். பட் எப்படி எது இருந்தாலும் எல்லாமே ஹிட் சாங்காக தான் இருக்க போகுது, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ரஹ்மானுடைய மியூசிக்கு தாமரையோடைய லிரிக்குங்கும் போது வேறு லெவலில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ உங்கள் கருத்து என்னவாக இருக்குதுங்கிறத நம்ம கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள்.